நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும், நான் வந்து பணத்தை நோக்கி போறதா இல்லை என்னோட பேஷன் நோக்கி ஓடுறதா, அதாவது என் மனசு சொல்கிற என் கனவு நோக்கி நான் ஓடலாமா இல்லை என் மூளை சொல்கிற அந்த பணத்தை நோக்கி ஓடலாமான்னு கேள்வி இருக்கும். அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து இந்த பேஷன் நோக்கி ஓடு, ஏன்னா வந்து அது உனக்கு பிடிச்ச வாழ்க்கை, நீ பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க வந்து அதை வச்சு என்ன பண்ண போகிற, பணம் தான் முக்கியம், பணம் இல்லைனா சாப்பாடு கிடைக்காது, இந்த சொசைட்டியில் உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்காது, உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது, ஸோ பணம் தான் முக்கியம், பணம் இல்லைனா ஒரு வேளை சோத்து கூட கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை போது இதில் எது நம்ம சூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு பணம் பின்னாடி நம்ம நல்லா இருக்குமா இல்லை நம்ம மனசு சொல்கிற அந்த பேஷன் பின்னாடி இப்போ நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்க்க போனால் வந்து நீங்கள் பணத்தை வந்து ஒரு லாஜிக்கலாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்க வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், பிளான் முன்னெடுக்க பண்ணணும். ஆனால் பேஷன்ங்கிறது ஒரு எமோஷனல் சைட். ஸோ இந்த லாஜிக்கல் அண்ட் எமோஷனல் சைட் ரெண்டுமே வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணால் தான் உங்கள் லைஃப் நல்லா வர முடியும். ஏன்னா சில பேர் வந்து அவங்க ஒரு பேஷன் இருக்கும், நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, நான் இந்த ஃபோட்டோகிராஃபிலேயே வந்து என்னோட கேரியர் எடுத்துகிட்டு போகிறேன், நான் கேரியர் வச்சு காசு சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சில பிளான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யோசிக்கும் போது அவங்க வந்து ஒரு சில இடத்துல வந்து லாஜிக்கல் திங்க் பண்ண யோசிப்பாங்க, அதாவது பண ரீதியாக யோசிக்காமல் விட்டுதான் அவங்க அவங்கள்ட்ட அவங்ககிட்ட பேஷன் இருக்கும், அவங்க கனவு இருக்கும், ஆனால் வந்து ஃபைனான்ஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அடிவாகியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இது ரெண்டுமே நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், இதை பொறுத்து தான் வந்து நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னா அமையுமே. இது நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம கொண்டு வரலாம். ஒன்று மேரேஜ், இன்னொன்று கேரியர், வந்து நம்ம வந்து எங்கே வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, வந்து நம்ம படிப்பு அதாவது எஜுகேஷன், அஞ்சாவது வழி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மேக்ஸிமம் எல்லா லைஃப்பும் இதில் வந்து இந்த அஞ்சுக்குள்ளே தான் வந்து அடங்குமே. இப்போ நீங்கள் மேரேஜ் பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக லாஜிக்கலாக யோசிக்க முடியாது. இப்படி வந்து லாஜிக்கல் அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம வரப்போகிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க, நம்ம செட் ஆகுமா, அவங்க வந்து ஃபைனான்ஸில் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும், அவங்க வரத்துனால நம்மளுடைய வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஃபைனான்ஷியலாக வெல்த் இன்க்ரீஸ் ஆகுமா, இதை மட்டும் யோசிச்சா அந்த மேரேஜ் லைஃப் நல்லா இருக்காது. மேரேஜ் அப்படின்னு நம்மளுக்கு அவங்களுக்கு எமோஷ்னல் பாண்ட் எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும், ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு எதெல்லாம் விட்டு விட்டு போனோம், ஸோ நம்ம பற்றி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, ஸோ இது மாதிரி வந்து எமோஷ்னல் பாண்ட்ஸ் அந்த எமோஷனல் சைடை நீங்கள் யோசிக்கணும். ஸோ நீங்கள் வந்து மேரேஜை பொறுத்தவரை வந்து நீங்கள் 80% வந்து எமோஷ்னலாக திங்க் பண்ணணும், 20% ஃபைனான்ஷியலாக இருக்கும். ஏன் அந்த 80%னா வந்து எனக்கு மேரேஜ் வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் பொறுத்து தான் வந்து இந்த இந்த லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எதுவும் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து காசு இருக்க இருந்தால் அப்போ அந்த லைஃப் நல்லா இருக்கும், திடீர்னு இன்கேஸ் ஏதோ வச்சு காசு போயிடுச்சு அப்படின்னா அந்த லைஃப் வெறுத்துடும் உங்களுக்கு. ஆனால் வந்து நீங்கள் மேஜ் அப்படின்னு வந்து 80% வந்து எமோஷனல் பாண்ட் தான் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் வந்து கேரியர்னு போக பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பிடிச்ச லைஃப் தான் ஆரம்பிக்க போகிறேன், நான் வந்து ஒரு ஹீரோ ஆக போகிறேன், இல்லை ஒரு டேரக்டர் ஆக போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு ட்ராவலர் ஆக போகிறேன், பூஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு பட் நீ வந்து கேரியர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது மாதிரி வந்து எந்த ஒரு நீங்கள் எமோ எல்லாருமே கேரியர் எமோஷனல் பாண்ட் இருக்கும், எனக்கு பிடிச்சமாக செய்ய போகிறேன் பண்ணுறேன் மாதிரி. இப்போ எனக்கு தான் எனக்கு வந்து யூடியூப் தான் பிடிக்கும், எனக்கு எமோஷனலாக வந்து ஃபியூச்சர் ரன் பண்ணுறேன், ஒரு 2 வருஷமாக இருக்கேன், சார்ஜ் அந்தளவுக்கு எனக்கு வந்து ஃபைனான்ஷியலாக விட அது எனக்கு 1 ரூபாய் வரல எனக்கு. ஸோ இது மாதிரி இல்லை, நீங்கள் வந்து லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணணும். ஸோ இது ஃபைனான்ஷியல் வந்து பேக்கப் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம வந்து இது நம்ம ஏன் பண்ண டைம் வேணால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே அவங்களோட பேஷன் நோக்கி தான் நம்ம போய் ஆகணும், நம்ம கேரியர் பேஷனை கொண்டு போகணும். ஆனால் அப்படி இருக்கும்போது வந்து கேரியர் அப்படின்னு சொல்லுன்னா அந்த கேரியர் நம்ம வந்து ஃபைனான்ஷியல் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ வந்து ஃபைனான்ஷியல் பேக்கப் நம்பர் இருக்குதா, நம்மகிட்ட பணம் இருக்கா, ஸோ பணம் இல்லைன்னா அதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் பிளான் பண்ணி தான் நீங்கள் வந்து கேரியர் பில்ட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போதுன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 60-70% நீங்கள் வந்து எமோஷனலாக திங்க் பண்ணால் சரி, இனிமேல் நீங்கள் 30% வந்து நீங்கள் லாஜிக்கலாக வந்து மணி மணியில் திங்க் பண்ணி தான் வந்து எனக்கு கேரியர் பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் எமோஷனல் பாண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருமே ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இவன்கிட்ட பணம் இருக்குது, பணக்கார ஃப்ரெண்டு, இவங்ககிட்ட இருந்தால் நம்ம வந்து பணம் சேரும், அதெல்லாம் கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஸை பற்றி வந்து ஒரு எமோஷனல் பாண்ட், ஒரு ட்ரஸ்ட், என் நண்பன் என் கூட இருக்கான் அவ்வளோதான், வேறு எதுவுமே யோசிக்க மாட்டோம். இதுவே நீ வந்து இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் இருந்த பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் அங்கேயும் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணாலும் அங்கேயும் எமோஷனல் பாண்ட் தேவைப்படுது. அந்த எமோஷனல் பாண்ட் ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கையே இல்லாமல் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவோ இல்லை ஃபைனா ஒரு எந்த ஒரு பிஸ்னஸும் அவங்க ரன் பண்ண முடியாது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எமோஷனலான ஒரு பாண்ட் தேவைப்படுது. அதேமாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ நான் படிக்கிறேன், எனக்கு பிடிச்சதான் படிப்பேன்னு நீங்கள் யோசிக்கும் போது அதை நான் படித்து நம்ம வெளியே இருக்கும்போது நம்மளுக்கான ஒரு வேலை கிடைக்குமா, நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நம்மளை பிடிச்சது நம்ம நம்ம நோக்கி போகும்போது இது நம்ம க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் அங்கேயே நீங்கள் வந்து
எந்த அளவு நீங்கள் எமோஷனலாக இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் படிக்கிறீங்க, இதுதான் உங்களோட பேஸ். இந்த பேஸஸ் தான் நீங்கள் ரிமைனிங் வாழ போகிற உங்களுடைய 70-80% லைஃப் இருக்குது. அப்படின்னு நம்ம அதையும் நம்ம திங்க் பண்ணி தான் நம்ம முடிவு எடுத்தாங்க. கடைசி வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம எங்கே வாழ்கிறோம். சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு பீச் சைடில் நம்ம பெரிய வீடு வேணும், அது எமோஷனலாக நமக்கு ஆசை இருக்கும். ஆனால் கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக இருந்தால் நீங்கள் ஒரு பீச் சைடில் வீடு கட்டணும்னா இங்கே கட்டுற மாதிரி வீடு அங்கே இருக்காது. ஏன்னா வந்து அங்கே உப்பு 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 தண்ணி இருக்கும். ஸோ அங்கே பில்ட் பண்ணுற டைப்பு வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபைனான்ஸ் இருக்கா நம்மக்கிட்ட. சில பேர் வந்து சொல்லலாம் ஒரு ரிச்சாக இதில் போய் இடம் ஆசைப்படுவாங்க, அது அவங்க ஆசை, அது அவங்க பேஷனாகட்டும் கனவாகட்டும் அதை அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் நீ வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுவோம், நம்மளால அங்கே சர்வே ஆக போகணும் அப்படிமா. இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் லாஸ்ட் வீடு வாங்குறீங்கன்னா அங்கே வந்து ஏதாவது ஒரு மணி மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் கட்டி ஆகும் சர்வீஸ் சார்ஜ் சொல்லிட்டு, அதனால பே பண்ண முடியுமா சொல்லி அதை லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி தான் ஒரு ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ எது உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக இருந்தால் தெரியும் நமக்கு வந்து நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நம்ம லைஃப் வந்து போக போகுது. நம்ம முழுக்க முழுக்க வந்து நீங்கள் மணி மனிதராக இருந்தால் தப்புன்னு சொல்லலை, முழுக்க முழுக்க வந்து நீங்கள் ஒரு பேஷன் முழுக்க வந்து தப்புன்னு சொல்லலை. ஆனால் ரெண்டுமே நீங்கள் ஓடும் போது ரெண்டுத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும்னு தான் சொல்லுவார். ஏன்னா வந்து ஃபஸ்ட் நீங்கள் இது நோக்கி ஓடும் போது நீங்கள் எடிப்பட்ட ஆளுன்னு நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படின்னா வந்து நீங்கள் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுற ஒரு ஆளா இல்லை ஒரு எமோஷனலாக திங்க் பண்ணுற ஆளா, அதை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து கொண்டு போக முடியும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணுற ஆளாக இருந்தால் நீ லாஜிக்கலாக திங்க் பண்ணுற இடத்துல நீங்கள் எமோஷனலாக திங்க் பண்ணி ஆகணும். அதேமாதிரி நீங்கள் வந்து எமோஷனலாக திங்க் பண்ணுறவங்க இருந்தால் நீங்கள் எமோஷனலாக திங்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து ஒரு எமோஷனல் சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் சில ப்ராமிஸ் பண்ணணும். அந்த ப்ராமிஸ் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசிக்கணும், நம்ம வந்து இவங்களுக்கு வாக்கு நம்ம தரோம், இதை நம்ம காப்பாற்ற முடியுமா. ஏன்னா வந்து சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த நாள் இது ஒன்று பண்ண சொல்லியிருக்கேன், அந்த நாள் அதை பண்ணுறதுக்கு என்ன ஃபைனான்ஸ் இருக்கா, நான் பண்ண முடியுமா அப்படின்னு லாஜிக்கல் திங்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறது லாஜிக்கலாக திங்க் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் எமோஷனலாக யோசிக்கணும். அப்படின்னா வந்து இதால் மற்றவங்களை பாதிக்குமா, இதால் மற்றவங்க வாழ்க்கை சேர்ந்து அழிச்சிடுமா அப்படின்னு வந்து கொஞ்சம் எமோஷனல் திங்க் பண்ணி தான் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. நீங்கள் வேணா போய் பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் போய் பாருங்கள், அவங்க வந்து ஃபைனான்ஷியலாகவும் அவங்க லைஃப் வந்து ஸ்டீல் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் வந்து அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து அவங்க பேஷன் வந்து போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வெல் ரொம்ப வெளி தந்துட மாட்டாங்க, ஓரளவுக்கு அந்த மாதத்தை வந்து கடந்து போகிற அளவுக்கு அவங்க வந்து ஃபைனான்ஷியலாகவும் அவங்க வந்து அவங்க ஸ்டெப் ஓரளவுக்கு இன்கம் பண்ணவும் ரெடி பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் வந்து அவங்களோட கனவு நோக்கி அவங்க போயிருப்பாங்க. நீங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய சூசி பாருங்கள், ரெண்டுமே இருக்கும். ஸோ உங்களுக்காகவே சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்க போகிறது முன்னாடி லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணுங்கள், எமோஷனலாகவும் திங்க் பண்ணி ஒரு ப்ராப்பரான முடிவெடுத்தால் தான் உங்கள் லைஃப் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். நம்ம அடுத்த ஒரு காலம் சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் தேவ். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.